விளையாட்டு இந்த மாதிரி பயிற்சியில இருக்கிறவங்க கையால கல்லை உடைப்பாங்கன்றது நமக்கு தெரியும். இவங்க இந்த கல்லை உடைக்கிறதுல இருக்கிற ஒரு சின்ன அறிவியலை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம உலகத்துல இருக்க எல்லா பொருளுக்கும் பெண்டிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்றது ஒண்ணு இருக்கு, அதாவது வளைஞ்சு கொடுக்கற தன்மை. இந்த தன்மை பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூல சொல்லலாம், அதாவது ஒரு 20 kg/mm அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பொருள் மேல 20 kg லோட் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், அப்போனா அதோட வேல்யூ என்ன சொன்னா 20 kg/mm, சாரி 20 kg/mm² அப்படின்னா 20 kg லோடுக்கு 1 mm அளவுக்கு டிஃப்ளெக்ஷன் இருக்கும், அதாவது வளையம் வளைஞ்சிட்டு அது திருப்பி பொசிஷனுக்கு வந்துடும். அதுதான் அதோட வளையற தன்மையோட வேல்யூ. இதை வந்து பெண்டிங் ஸ்டிஃப்னஸ் சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு லோடு கொடுக்கறதுனால பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஆக்ட் ஆகுது. இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னன்னு பாத்திரலாம். ஒரு பொருள் பெண்ட் ஆகும் போது பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ரஷன் ஸ்ட்ரெஸ், இன்னொன்னு டென்சைல் ஸ்ட்ரெஸ். அப்படின்னா அமுங்கும் போது இது என்ன ஆகும்னா அமுங்கறதுனால இதோட கீழ்பகுதியில அமுங்கி ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி மேல் பகுதியில என்னன்னு பாத்தீங்கன்னா விரிகிற ஸ்ட்ரெஸ், விரிஞ்சு அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி நல்ல சென்டர் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஓரளவு ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இதுதான் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சுன்னா அந்த பொருள் உடைஞ்சிடும். இப்போ நாம சின்னதா ஒரு பென்சில உடைக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி பாத்திரலாம். இப்ப இந்த பென்சில நம்ம ஒரு விரலை யூஸ் பண்ணி உடைக்க ட்ரை பண்ண போறோம். என்ன ஆகுதுன்னு பாக்கலாம். நான் எவ்வளவு ட்ரை பண்ணியும் இந்த பென்சில் உடையில, இப்போ என்னால கண்டிப்பா சொல்ல முடியும் இந்த பென்சில் உடையும். எப்படின்னு பாக்கலாம். நீங்க பாத்திருப்பீங்க, நான் ஃபர்ஸ்ட் ஒரு 3 அடி அடிச்சிருப்பேன், அந்த பென்சில் உடைஞ்சிருக்காது. ஆனா 2வது வாட்டி நான் அடிக்கும் போது 1 அடியில உடைஞ்சிருக்கும். அதுல இருக்க டிஃபரன்ஸ் பத்தி பாத்திரலாம். நான் ஃபர்ஸ்ட் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா என்னோட ஏம் ஃபுல்லா இந்த பென்சில்ல இருந்துச்சு. இந்த பென்சில்ல நான் ஏம் வச்சனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல இருந்து நான் நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து இப்படி அடிக்க வரும்போது கரெக்டா இந்த பென்சிலுக்கு தான் நான் ஏம் வைக்கிறேன். அதனால என்னோட வெலாசிட்டி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இங்கே கீழே அந்த பென்சில் கிட்ட வரும்போது நான் அதை ஸ்லோ பண்ணிடுறேன். ஸ்லோ பண்றதுனால என்ன ஆகுதுன்னா என்னோட லோடு வந்து ரொம்ப கம்மியாயிருக்கு. 2வது வாட்டி இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா என்னோட ஏமை கீழே வைக்கிறேன். அதாவது இந்த இடத்துல என் ஏம் வைக்காம இங்க ஏம் வைக்கிறேன். இந்த பென்சில் அடிக்கிறதுக்கு இப்படி நான் ஏம் பண்றேன். இப்படி ஏம் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா என்னோட வெலாசிட்டி, அதாவது ஸ்பீடா வரக்கூடிய என்னோட கையை வந்து நான் வந்து இந்த பென்சில் கிட்ட ஸ்லோ பண்ண மாட்டேன். இந்த பென்சில்லையும் அதே ஸ்பீட்லோட ஆக்ட் பண்றேன். இந்த அதே ஸ்பீடு ஆக்ட் ஆகிறதுனால இந்த பென்சில் உடைஞ்சிருது. சரி, இந்த அதிகமான வெலாசிட்டி இந்த ஸ்பீடுனால நம்மளால ஒரு பென்சிலை உடைக்க முடியும். ஆனா ஒரு பெரிய டைல்ஸ், அதோட ஸ்ட்ராங்கான ஒரு கிரானைட், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்மளால உடைக்க முடியாது. அதுக்கு இன்னொரு விஷயம் தேவைப்படுது, அதுதான் நம்ம ஸ்ட்ரென்த். ஒரு கிரானைட்டை உடைக்க நமக்கு ஸ்ட்ரென்த்தும் வேணும், அட் தி சேம் டைம் வெலாசிட்டியும் வேணும். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி அடிச்சா மட்டும்தான் அந்த கிரானைட் உடையும். இந்த கிரானைட்டை உடைக்கிறத பத்தி பார்த்துடலாம். என்ன என்னோட பாடி வெயிட் டோட்டலா இந்த ஹேண்ட்ல ஆக்ட் ஆகுது. அந்த வீடியோல நீங்க கிளியரா பாத்திருக்கலாம், நான் என் கையை வந்து ரொம்ப என்னோட ஜாயின்ஸ் எல்லாம் ரொம்ப ரிஜிடா வச்சிருப்பேன். அதே மாதிரி நான் வந்து குதிச்சு அந்த கல்லை உடைக்க ட்ரை பண்ணியிருப்பேன். இதுல நான் ஏன் குதிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட வெலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. நான் எவ்வளவு லோடு கொடுக்கறனோ அதே அளவுக்கு என்னோட ஸ்பீடும் அதிகமா இருக்கும். ஸ்பீடு அதிகமா இருந்துச்சுனாதான் நான் கொடுக்குற லோடை டபுள் இல்லைன்னா ட்ரிபிள் த டைம்ஸ் அளவுக்கு லோடை அதில் பாஸ் பண்ண முடியும். ஸோ அந்த கல் வந்து சீக்கிரம் உடைச்சிரும். சரி, ஒருவேளை நான் இந்த லோடு
இல்லனா வெலாசிட்டியை கமி பண்ணா என்ன ஆகும்னு பார்க்கலாம். நீங்க ஒரு சுத்தியல வச்சு ஒரு பொருளை அடிக்கும்போது அந்த பொருள் உடைஞ்சிருச்சுனா உங்க கையில பெருசா வலி தெரியாது. அதே மாதிரி அந்த பொருள் உடையல அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுனா நீங்க அடிச்ச அடிக்கு கையில உங்களுக்கு வந்து ஒரு வலி தெரியும். அதுதான் ரிட்டர்ன் வைப்ரேஷன். இந்த ரிட்டர்ன் வைப்ரேஷன்னால உங்களுக்கு வந்து பல பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு பொருளை நீங்க உடைக்க போறீங்க அப்படின்னா ஒருவேளை அந்த பொருள் உடையல அப்படின்னா ரிட்டர்ன் வைப்ரேஷன் உங்க கைக்கு வந்துடும். அந்த வைப்ரேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா அந்த பொருள் வந்து உடஞ்சிரும். அந்த வைப்ரேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகலைன்னா அந்த பொருள் உடையாது. அந்த பொருள்ல இருக்க வைப்ரேஷன் உங்க கைக்கு வந்துடும். இந்த கைக்கு வர வைப்ரேஷன்னால உங்க எலும்பே உடையக்கூடிய ஆபத்து இருக்கு. அதனால தயவு செய்து இந்த விஷயத்த வீட்டுல ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி சின்ன பொருளை வேணா நம்ம சயின்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி உடைக்கலாம். ஆனா ஒரு பெரிய பொருளை உடைக்க உங்களுக்கு அதிகப்படியான ட்ரைனிங் வேணும். அதே அளவுக்கு அந்த ட்ரைனிங்க நம்ம நல்ல ஒரு மாஸ்டர் கிட்ட எடுத்தா மட்டும்தான் கிடைக்கும். நான் சொன்னது புரிஞ்சிருக்கோம் நம்புறேன். அடுத்த வீடியோ அடுத்த வாரம்.